வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இந்த எபிசோட் 2 ஆஃப் கரியர் டாக்ல நீங்க என்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் பிஃபோர் வி கெட் இன் டு த வீடியோ, இந்த சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த நிறைய டாபிக்ஸ்ல பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மினிட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் ஹிட் ஆன் தி பெல் பட்டன். இந்த டைம் வந்த குவெஸ்டன் என்ன அப்படின்னா, எனக்கு கரியர்ல என்ன செய்யணும்னே தெரியல, அதாவது என் கரியரை எப்படி சூஸ் பண்ணணும்னே தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குவெஸ்டன் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல சில டிப்ஸ் சொல்றேன், அந்த 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 மெத்தட் தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நான் பண்ண மெத்தட், ஸோ மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டு கெட் ஸ்டார்டட், ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, யாருமே வந்து ஒரு ஒரு ஸ்கூல் முடிக்கும் பொழுதும் சரி, காலேஜ் முடிக்கும் பொழுதும் சரி, நான் இதுதான் பண்ண போகிறேன், இப்படி பண்ணி தான் நான் பெரிய ஆளாக போகிறேன், இதுதான் என் கரியர் அப்படின்னு ஒரு ஷியோர் ஷார்ட் ஆன்சராக எல்லோரும் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே வருவது கிடையாது. அப்போ நான் எப்படி தான் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய சிஸ்டருக்கும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, என்னுடைய ஜூனியர்ஸுக்கும் சரி, யாருக்கும் இந்த டவுட் வந்தாலும், எனக்குமே இந்த டவுட் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் ஒரு நோட் புக்கில் எழுதிப்பேன். என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆஃப்டர் டுவெல்த் என்னுடைய என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலே அவைலபிளாக இருக்குது, ஐடி இண்டஸ்ட்ரியில் இல்லை பிஸ்னஸ் வேர்ல்டில் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸில் அப்படின்னு சொல்லி ஒரு என்டையர் லிஸ்ட்டாக நான் போட்டுப்பேன். அப்படி இருக்கிற ஆப்ஷன்ஸில் நான் இப்போ என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு, அந்த லிஸ்ட்டில் எனக்கு என்னெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா என்ன மாதிரி எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே இன்டர்ன்ஷிப்ஸ் தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த இன்டர்ன்ஷிப் தான் வந்து எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆன்சரே எனக்கு கொடுக்கும். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து பெய்டாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு நிறைய சினாரியோஸ்லேருந்து அன்பெய்டான இன்டர்ன்ஷிப்ஸ் தான் எனக்கு கிளாரிட்டி கொடுத்துச்சு, ஏன்னா ரியல் டைம் சினாரியோவில் என்ன மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையே. ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப் எப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இன்டர்ன்ஷிப்னு ஒரு தலைப்பு இருக்கும், அதில் இன்டர்ன்ஷிப் நான் என்ன, நீங்கள் எப்படி இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலான்னு எல்லா விஷயங்களும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இப்போ அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்பொழுது சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும். நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனும் பண்ணும்பொழுது உங்களுடைய இன்ட்யூஷனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். என்னடா இவங்க கரியர் பற்றி சொல்லும்பொழுது இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு நிஜமாகவே அது பிடிச்சிருக்கா, இல்லை உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த என்வாயர்மெண்ட் டாக்ஸிக்காக இருக்கா, இல்லை நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுனால அந்த வேலையை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்றது உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு கைடு பண்ணும். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. எனக்கு பிடிச்ச பேஷனேட்டான ஒரு ஜாப் அப்படின்னா எல்லாமே ரோசியாக இருக்கணும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், டெய்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் கிடையாது, எந்த மாதிரி வேலைக்கு நீங்கள் போனாலும் அந்த வேலையில் டெஃபினட்டாக நிறைய கஷ்டமான விஷயங்கள் இருக்கும், நீங்கள் டெய்லி லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும், சே என்னடா இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய சில சினாரியோஸும் இருக்கும். அப்போ அது எனக்கு நிஜமாகவே பேஷனேட்டாக எனக்கு பிடிச்ச வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையில் எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிச்ச வேலையாக இருந்துச்சுன்னா, ஓகே தான் இதை நான் எப்படியா நான் லேர்ன் பண்ணி இதை நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், ஆர் இதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் அந்த விஷயம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஒவ்வொரு டெய்லி ஆக்டிவிட்டியுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எதுவுமே நான் போட்ட எஃபர்ட் நான் கன்சிஸ்டண்டாக எஃபர்ட் போட்டுமே எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, ப்ராபப்ளி அது உங்களுக்கு செட் ஆகாத ஒரு ஜாப் டைப்பாக இருக்கலாம். நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், பட் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு தெரியல, என்ன மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தாலும் எனக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகணும், எனக்கு கரியர் கேப் இருக்கலாம், இல்லை கரியரில் வந்து ட்ரான்சிஷன் ஆகணும், எனக்கு வந்து நான் வந்து வேறு ஏதோ டொமைன் படித்தேன் பட் எனக்கு ஐடிக்கு வரணும், என்ஜினியரிங்கும் படிக்கலை ஐடிக்கு வரணும் அப்படின்னு நிறைய சினாரியோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது சில துறைகள் சொல்லக்கூடாது, சில ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இன் டிமாண்ட் ஆக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் செட் வந்து டேட்டா சயின்ஸ், அதாவது அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கும் டெஃபினட்டாக அதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் செய்து படிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி டொமைனாக இருந்தாலும் என்ன படிக்கணும்னே தெரியல அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பேசிக்ஸ் நீங்கள் படித்து வைப்பது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஓடின் ஸ்கூல் வழங்கக்கூடிய 6 மந்த் டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான இண்டஸ்ட்ரி அலைன்டு ப்ரோக்ராம், இண்டஸ்ட்ரியில் டெய்லி லைஃப்பில்
ஜாப்ல ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அலாங் வித் தட் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் வழங்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலியமாக உங்களுக்கு ரியல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஈக்குவலண்டான ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் ரெசியூமில் போடுவோம். நீங்கள் எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணும், ரெசியூம் எப்படி பெட்டர் ஆகணும் அப்படின்ற என்டையர் கைடன்ஸ் உங்களுக்கு வழங்குறாங்க. பட் எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையுமே நமக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளமே நம்ம எப்படி இந்த ஃபீஸை கட்டுவோம் அப்படின்றது தான். உங்களுடைய ஆடியன்ஸ்க்காகவே ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரீஃபண்ட் பாலிசி அண்ட் ஏர்லி பேர்ட் ஆஃபர்ஸும் வழங்குறாங்க. இவங்களுடைய ப்ரோக்ராம் மூலியமாக பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன கம்பெனிஸ் வராங்க, என்ன சிலபஸ் கவர் பண்ணுறாங்க, இது உங்களுடைய இண்டஸ்ட்ரியோடைய ஸ்கில் செட்டா உடையும் உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டோடையும் எந்த அளவுக்கு அலைன் ஆகுதுன்ற என்டையர் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு டெஃபினட்டாக இவங்களுடைய கோர்ஸை கன்சிடர் பண்ணுங்க. இதற்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஆனஸ்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, யாருக்குமே இதுதான் பாத் அப்படின்னு டிஃபைனே பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்டேஷன், உங்களுடைய மைண்ட் செட், உங்களுடைய மைண்டை சொல்லக்கூடிய உங்கள் இன்ட்யூஷன் அலாங் வித் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான எஃபர்ட்ஸை வச்சு அந்தந்த வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய கரியராக சூஸ் பண்ண முடியும். பட் ஒரு சின்ன ட்ரிக் வச்சு அந்த வேலை உங்களுக்கான வேலையா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். சில வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ ஃபிசிக்கல் எஃபர்ட் போட்டாலும் உங்களுக்கு மென்டலி பயங்கர ட்ரெயினிங்காக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் முடித்தோடனே ஒவ்வொரு சில பேருக்கு வந்து அந்த ஒர்க் முடித்தோடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும் பொழுது, டீச் பண்ணும் பொழுது, இல்லை ஒரு மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. பட் அந்த ஒர்க் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கான சூட்டபிள் ரோல் தான். பட் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணாலும், அந்த வேலையை கஷ்டப்பட்டு முடித்தாலும் அதில் எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கான வேலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கா, இது எனக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வருது, நான் எஃபர்ட் போடுறேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன், கஷ்டங்கள் இருக்குது, பட் அட் த சேம் டைம் நான் அதை ஓவர் கம் பண்ணி பண்ணக்கூடிய ஒர்க்கில் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிது, எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா யூ ஆர் குட் டு கோ. பட் இதில் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, ஹாப்பினஸ் இல்லை, ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது அடுத்த ஒரு வேலைக்கு நம்ம தேடணும். அகெயின் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவோம். பட் அப்போ நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஒரு என்டையர் ப்ராசஸ், அந்த ஒரு வேலைக்கு தேடினதோ, இல்லை அந்த ஒரு ஜாபில் இருந்து அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பீரியட், இல்லை அந்த ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு 2 மந்த்ஸ் பீரியட் உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் அது எந்த இடத்துல எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் எங்கேயோ பண்ண என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எங்கேயோ பண்ண வெப் டெவலப்மெண்ட் ஜாப் வந்து, ஜாப் இல்லை இன்டர்ன்ஷிப், எனக்கு நிறைய இடங்களில் நான் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கும்பொழுதும் எனக்கு யூஸ் ஆகியிருக்கு. ஸோ இர்ரெலவெண்ட்டான ரோல்ஸ், பட் இட் இஸ் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த வீடியோவில் ஏதோ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அண்ட் ஐ ஹோப் ஸோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல் த லிங்க்ஸ் ஓடின் ஸ்கூல்ஸ் டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி கரியர் டாக்ல அடுத்து உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. டெஃபினட்டாக நான் அந்த க்வெஸ்சன்ஸுக்கு எனக்கு தெரிந்த ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டில் ஐ மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங் மக்களே.